தமிழ்மிட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. ஒரே மாநாடு தான், இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து பதில் சொல்லி, இதுவரைக்கும் மற்ற ஆட்களுக்கு கூட இந்த அளவுக்கு பதில் சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. சீமான் அண்ணன் இருக்காரு, அவர் பேசினா கூட இத்தனை பேர் எல்லாரும் வரைஞ்சி கட்டிக்கிட்டு ரிப்ளை பண்ணுவாங்களான்னு தெரியல. அண்ணன் ஒரே மாநாடு, அதுவும் முதல் மாநாடு, பயங்கரமாக எல்லாரும் ரிப்ளை பண்ணிட்டுருக்காங்க போலயே. யார் கட்சி ஆரம்பித்தாலும் அவங்க ஒரு செயல் திட்டத்தை வைக்கும்போது அதுக்கு களத்தில் இருக்க அரசியல் கட்சிகள் எதிர்வினை ஆற்றுறது வழக்கம்தான். கடந்த காலம் எல்லாத்துக்கும் அப்படி நடந்துச்சு. அதை தாண்டி வந்து மைக்கு போடும்போது கேள்வி கேட்பாங்க. அன்னைக்கு இருந்த மீடியாஸ் கம்மி, இன்றைக்கி இருந்த மீடியாஸ் அதிகங்கும் போது நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க, வெளியே வரீங்க, மைக் போடுறாங்கன்னா கேள்வி கேட்கும்போது என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ரெஸ்ஸை பார்த்து பயந்து ஓடுறதுக்கு மற்ற எல்லாரும் வந்து மாநாடு போட்ட கட்சியோட தலைவர் மாதிரி கிடையாது, ஓகேவா? ரசிகர் மன்றத்தோட தலைவர், சாரி, அப்படி மாதிரி கிடையாது. ரெண்டாவது வந்து சென்சிபிளாக பேசியிருந்தாங்கன்னா சென்சிபிளாக இருக்கும். சீமானை விட அதிகமாக அண்ணன், சீமானை விட இந்த அண்ணன் அதிகமாக உளறி வச்சுருந்தார், பல இடங்களில் வந்து தற்குறித்தனமாக இருந்துச்சு அப்படின்னு எழுத்தாளர் ராஜகம்பீரன் பதிவு போட்டார், ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது கட்சியில் சேருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த பழக்கருப்பையாகவே வந்து கழுவி ஊற்றிட்டார். ஸோ அப்படி தான் இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்கு ஆப்வியஸாக எல்லாம் ரியாக்ட் பண்ணுறது கரெக்டு தான். ஆனால் இதில் வந்து எப்படி இருக்குன்னா, திமுகவை விமர்சித்து விட்டார் அப்படின்னு சொல்லி திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் குயம் ஏன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. திமுக விமர்சிச்சிட்டார் அப்படிங்கிறதுக்காக சந்தோஷத்தில் ஒரு பக்கம் குயம் ஏன் கத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதில் மிக முக்கியமான எதிர்வினை பதில் அல்லது விமர்சனம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அது வந்து திருமாவளவன், முனைவர் திருமாவளவன் எம்பி, விசிகே தலைவர் அவர்கிட்ட தான் வந்திருக்குது, ஓகேவா? ஒரு பழுத்த அரசியல்வாதி, அவர் வந்து விஜயோட அரசியலில் இருக்க அந்த மெயின் பாயிண்ட்டை வந்து எடுத்து அடிச்சிருக்காரு அப்படின்னா பார்க்க முடிஞ்சு. இரண்டு பக்க அறிக்கை, இரண்டு பக்க அறிக்கையில் ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. இதில் ஒரு பார்வை முன்வைக்கப்படுது, திமுக விமர்சித்ததுக்கு விசிகே ஏன் பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. திமுகவே கண்டுக்கல, நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு, இதுக்கு இவ்வளோ பெரிய அறிக்கை கொடுக்கணுமா அப்படிங்கிற விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து அந்த அறிக்கையை ஒட்டி விசிகாவுக்கு எதிராகவும் திருமாவளவன் அவர்களுக்கு எதிராகவும் முன்வைக்கப்படுது. இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, திமுக விஜய் பேசின விஷயங்களில் வந்து மிக முக்கியமான அபத்தமான ஒரு விஷயம், ஃபாசிசத்தை வந்து போகிற போக்கில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்க அரசியலோடு ஒப்பிட்டு பாசிசமாக பாயாசமானுட்டு போகிறது. ஏற்கனவே உங்கள் பின்னாடி நிற்கிறதெல்லாம் தற்குறி கூட்டம், அவன்கிட்ட போய் பாசிசத்தை பாயாசனிங்கன்னா அந்த தற்குறிகள் என்ன பண்ணுவாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்படி இருக்கும்போது திமுகவை நீங்கள் விமர்சிக்கிறதுக்கோ இல்லை அவங்கள நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கோ ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் இப்படி பேசுவதன் மூலமாக இங்கே பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய மற்ற ஆட்களுக்கெல்லாம் கோவம் வர்றது தான் நியாயமான விஷயம். அப்படி கோபத்தின் வெளிப்பாடாக ஆதங்கத்தின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம். நீங்கள் திமுகவோட அதை சுருக்க பார்க்குறீங்க. நாடு வந்து தேசிய அளவில் பாசிசத்துக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, இங்கே பாசிசத்தால் நாங்கள் இழந்தது அதிகம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து 79 வயது, குடிக்கிறதுக்கு ஸ்ட்ரா கேட்டதுக்கு ஸ்ட்ரா கொடுக்க முடியாது, நீதிமன்றம் மறுத்து சிறைச்சாலையில் செத்து போனார். கௌரி லங்கேஷ் படுகொலை செய்யப்பட்டார். சாய்பாபா, டெல்லி பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் சாய்பாபா உயிரிழந்தார். உமர் காலித் இன்னைக்கு வரைக்கும் ஜெயிலில் இருக்கார். விசாரணை கேஸில் பெயில் கொடுக்காம, விசாரணை நடக்காமல் 4 வருஷமாக ஜேஎன்யு மாணவர் உமர் காலித் சிறையில் இருக்கார். ஆனால் அர்ணப் கோஸ்வாமிக்கு ஒரு பிரச்சனைனா ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டு கூடி தீர்ப்பு கொடுக்கும். அப்போ இந்த பார்வை இருக்குல்ல, பாதிக்கப்படுறது நாங்கள், நாங்கள் குரல் எழுப்புகிறோம், எங்கள் குரலை வந்து நீ வந்து திமுகவோட சேர்த்து, திமுகவும் அதை பேசுச்சுன்னா நீ திமுக வேறு வார்த்தை சொல்லித்திட்டு எப்படி எங்களையும் சேர்த்து பேசுகிற அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து விசிகாவுடைய அந்த ஒரு பார்வையாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்கன்னா பாசிசத்தை எதிர்க்கக்கூடாது அப்படின்னா, பாசிசங்கிறது ஏதோ பிஜேபியை மட்டும் குறிக்கிறதுன்னு இல்லை, பாசிசம்ங்கிறது நிறைய வடிவங்கள் இருக்குது. மத பாசிசம் இருக்குது, மொழி பாசிசம் இருக்குது, பொருளாதார பாசிசம் இருக்குது, ஏகப்பட்ட வடிவங்களில் பாசிசம் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் பெரியாரை ஏற்றுக்கிறீங்க, பெரியார் எதை எதிர்த்தார், ஃபாசிசத்தை எதிர்த்தார். அன்னைக்கு அதை ஃபாசிசம் டிஃபைன் பண்ணாமல் வேறு பேரில் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அம்பேத்கர் அதை தான் எதிர்த்தார். இப்போ அவங்களெலாம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தபடியாக வந்து விஜயோட பேச்சிலே பல அபத்தங்கள் இருந்துச்சு. அதில் வந்து பெரும்பான்மை சிறுபான்மையினால் நான் ஏற்றுக்க மாட்டேங்கிற ஒரு அபத்தமான விஷயம். அம்பேத்கரை எதிர்க்கிறீங்க, அம்பேத்கரை ஏற்கிறீங்க, அம்பேத்கர் வந்து எதை எதிர்த்தார் அப்படின்னா, ஒரு பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மையினர் ஒடுக்குது, பட்டியல மக்கள் சிறுபான்மையாக இருக்காங்க, சாதி இந்துக்கள் அதிகமாக இருக்காங்க, எங்களை ஒடுக்குறாங்க,
இந்த மக்கள் ஒடுக்க போடுறாங்கிறதுனால தான் அவர் அவ்வளோ விஷயங்களை பேசினார். அதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன், அம்பேத்கரை வச்சுக்கிறேன், நாங்கள் வந்து கொள்கைத்தலைவர் அப்படிங்கிறீங்க. கடவுள் நம்பிக்கையை வந்து ஏற்றுக்க மாட்டேன், பெரியார் ஏற்றுக்கங்கிறீங்க. பெரியார் ஏன் கடவுளை மறுத்தார் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் புரிதலே இல்லாமல் பேசிக்கிட்டு போகிறத வந்து போகிற போக்கில் கடந்து போக முடியாது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதனால் அவர் விமர்சனம் பண்ணுறார். இதை விட மிக முக்கியமான விஷயம், அவர் வந்து அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு அப்படின்னு ஒன்று போகிறோம் வரவனா பற்றியா விசிகாவை தான் துண்டில் விசிகா உடனே கிளம்பி போயிடும் விசிகா போயிடும் அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக விசிகா வந்து அவ்வளோ வீக்காக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இடத்த கொண்டுறார். அதுக்கு தான் தெளிவாக ஒரு விஷயம் சொன்னார், டிமாண்ட் அண்ட் ஆஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாலிட்டிக்ஸில். பாலிட்டிக்ஸ் ஆர் வாட் எவர் இட் மேபி, ஒரு நெகோசியேஷனில் டிமாண்ட் அண்ட் ஆஃபர் அப்படின்னு இருக்கும். டிமாண்டை முன்னாடியே முன் வைப்பாங்க, எனக்கு இது தேவை அப்படிங்கிறது கோரிக்கை. இப்போ நம்ம வந்து ஒரு தொழிற்சாலை போராட்டமாக இருக்கும், ஊதிய உயர்வு கேட்டு போராடுறாங்கன்னா அது இவங்களுக்கு இவ்வளோ பர்சன்ட் அப்படிங்கிறது இவங்களோட டிமாண்டாக இருக்கும், அவங்க கொடுக்கறது ஆஃபர். ஸோ டிமாண்டை முன்கூட்டியே அதிகப்படியாக வைப்பாங்க, ஆஃபர்ஸ் அந்த டிமாண்டை அப்படியே கூட ஒட்டி இருக்காது, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெகோஷியேட் பண்ணி கடைசியாக தான் வந்து அந்த டேர்ம்க்கு வரும். சிம்பிள் உதாரணம் வந்து நம்ம இந்த பேரம் பேசி வாங்குறதுன்னு இருக்குல்ல, பேரம் பேசி வாங்குறது அப்படிங்கும்போது பேரம் பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டெல்லியில் வந்து பாலிகா பஜார்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே வந்து ஷாப்பிங் போகும்போது ஒரு சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பர்ஸு வாங்குகிறோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 900 சொல்லுவாங்க அந்த பர்ஸை. பர்ஸா என்னுடைய அனுபவத்தில் வந்து சொல்கிறேன்னா, வேலெட்டு வந்து 900 சொல்லுவாங்க. 900 சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, பியூர் லெதர் வேலெட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டரை வச்சு குளத்திக்கப்பா எல்லாம் பண்ணுவான், கத்தி வச்சு கீழாங்க அப்போ எல்லாம் காட்டுவாங்க. அதை காட்டி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா, நெகோஷியேட் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட 100 ரூபா 200 ரூபா கம்மியாக கேட்டோம்னா விலைக்கு ஆகாது. அவங்க 900 ரூபா சொல்கிறான் அப்படிங்கும்போது நம்ம பேசாமல் நவுந்துருவோம். அவன் கூப்பிட்டு எவ்வளோ ரேட்டுன்னு கையை பிடிச்சி இழுத்து கேட்பான், எவ்வளோ ரேட் அப்படிங்கும்போது 200 ரூபா அப்படின்னு. அவன் 900 ரூபா சொல்லுவான், நம்ம 200 ரூபா சொல்லுவோம். அப்போ தான் வந்து அவன் 100 ரூபாயாக குறைச்சிக்கிட்டு வருவான், நம்ம 50-50 ரூபாயாக ஏற்றிட்டு போய் ஃபைனல் ஆஃபராக தான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத எடுத்துகிட்டு வரும். நீங்கள் எடுத்தவொடனே மொத்த டூலாகவே தூக்கிட்டு வந்து போட்டிங்க அப்படின்னா அது வந்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வச்ச குறி. அதிமுகவுக்கு முன்னாடி திமுக கூட்டணி கட்சிகளை தான் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத தெளிவாக திருமாவளவன் வந்து சொன்னார். சொன்னது வந்து ஓகே தான், அதுக்கு பின்னாடி இருக்க அரசியலும் சேர்த்து அவர் புரிஞ்சுக்கிட்டு அதையும் அவர் விலக்கி பேசினார்னா நல்லாயிருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கதை பேசலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து அடையாள அரசியல் செய்கிறீங்க, அதிகார வேட்கை அடையாள அரசியல். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் படிநிலையாக தான் போகணும், போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பிறந்த குழந்தை எடுத்தவுடனே வந்து ஆடி ஓடிக்கிட்டு இருக்காது, குழந்தை குப்புறப்படுக்கும் தவழும் அப்புறம் எந்திரிச்சு நிற்கும் அப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்கும் அப்புறம் தான் ஓடும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. ஃபுல்லாக பிறந்த உடனே அடுத்த 10வது நிமிஷம் வந்து 100 மீட்டர் ரேஸில் ஓடணும் அப்படின்னு எதிர்பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் உங்களுக்கு அதிகார வேட்கை அதிகமாக இருக்குது, அதே சமயம் அடையாள அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு. அடையாள அரசியல் அப்படின்னு ஒரு ஜென்ரல் டேர்மில் நாசுக்காக பாலிஸ்டாக சொன்னது வந்து சாதி அரசியலை கையில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத போட்டு உடச்சிட்டாரு. ஸோ ஆப்வியஸாக இதுக்கு பிறகு வந்து அடுத்து இடதுசாரிகள் வருவாங்க, காங்கிரஸ் வரும், ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துவாங்க. இதில் வந்து பாஜகவை எதிர்த்திருக்காரு, ஆனால் பாஜகவும் அதிமுகவும் வரவே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, ஸோ அதுலேருந்தே வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமாம், இந்த பக்கம் திமுகவை பேசுனதுக்கு இது மாதிரியான ஒரு விஷயங்கள் வருது, அதிமுகவை பேசவே இல்லை அப்படிங்கிறதுக்கு அந்த பக்கம் ஒருத்தர் வந்து பயங்கரமாக டெஃபினிஷன் கொடுத்துட்ருக்காரு போலயே. அதாவது அவர் என்ன, டே நீங்கள்லாம் வந்து ஆளே இல்லைடா அப்படி உங்களை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற டோனில் அவர் போனாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் அதிமுகவை குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை, அதனால் விஜய் விமர்சனம் பண்ணலை அப்படின்னு எடப்பாடி சொல்லிக்கிட்டு இருக்கார். அதிமுகவை குறை சொல்கிறதுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. ஓகேவா, எடுத்து பேசணும்னா இந்த ஸ்பைரல் பெயிண்டிங் நோட் இருக்குல்ல, நோட்டு பக்கம் பத்தாது. ஓகேவா, அந்தளவுக்கு அதிமுகவை பற்றி பேசுகிறதுக்கு விஷயங்கள் இருக்குது. இந்தியாவில் ஊழலுக்காக சிறை சென்ற முதல் முதலமைச்சர், பதவி நீக்கம் செய்யப்பட்ட முதலமைச்சர் அம்மையார் தான் இருக்குல்ல. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதிமுகவை பற்றி பேசுகிறதுக்கு. உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவர் கையில் எடுக்கிறது நீங்கள் பேச வேண்டிய பாலிடிக்ஸ். விஜய் ஒரு வேளை ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்குள்ளே வந்தார், ஆக்டிவ் பாலிடிக்ஸ் செஞ்சார்னா உங்கள் இடம் போகும் அப்படிங்கிற புரிதல் கூட இல்லாமல் விஜய்க்கு வாழ்த்து சொல்கிறதும் விஜய்க்கு சொம்பு தூக்குவதும் இருந்தால் 26 எப்படி 2011 வந்து விஜயகாந்தை எதிர்கட்சி தலைவர் வரிசையில் உட்கார வச்சு திமுக வேடிக்கை பார்த்துச்சோ, அதே மாதிரி 26 விஜய் எதிர்கட்சி தலைவராக உட்கார வைத்து இவங்க வேடிக்கை பார்க்க
கூடிய நிலைமை வரலாம். சரி, ஒரு பக்கம் அவர் இப்படி மாநாடு, அதுக்கான எதிர்வினைகள் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் சம்பந்தமா திமுக என்ன பயங்கரமா திட்டம் போட்டுட்டு இருக்காங்க போல, 200ன்ற அளவுக்குலாம் ஏதோ. 2024 மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகு திமுக 26 தேர்தலுக்கான செயல் திட்டத்தை வகுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, வாக்கு வங்கி சரிஞ்சிருச்சு, 6% ஓட்டு போயிடுச்சு அப்படிங்கும்போது இங்கேயோ பிரச்சனை இருக்கு. இது மோடிக்கான தேர்தல் என்பதால் நம்ம ஜெயிச்சிட்டோம், 26 நமக்கு ஈஸியாக இருக்காது அப்படின்னு அவங்க சுதாரிச்சுக்கிட்டாங்க. அதனால தான் ஜூலை மாதமே, ஜூன் ஜூலையிலேயே வந்து 234 தொகுதிக்கான பொறுப்பாளர்கள் கூட்டத்தை உதயநிதி நடத்தினார் அவருடைய குறிஞ்சி இல்லத்தில். இப்போ ஸ்டாலின் நடத்தியிருக்கார், அவ்வளோதான். 200 அப்படிங்கிறது அசைப்படலாம், தப்பு இல்லை, நடைமுறைக்கு சாத்தியமா, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு இதில் இன்டாக்டாக அதே கூட்டணி அப்படியே கொண்டு போகிறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, சாத்தியப்படும். ஏற்கனவே 3 அணியாக இருக்குது, இப்போ விஜயை இறக்கி விட்டு 4வது அணி எதிர்ப்பு அணி 4 பிரியுது அப்படிங்கும்போது ஆப்வியஸாக அதுக்கு டிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். அதனால அவங்க சாலிடாக 160+ வந்து அவங்களால் எடுக்க முடியும். 200 அப்படிங்கிறது அவங்களோட ஆசை, நடக்குதா இல்லையாங்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது. சரி, இப்போ விஜய் வந்ததுனால உள்ள கூட்டணி கட்சிகள் வந்து டிஎம்கே கிட்ட டிமாண்ட் நிறைய வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு போகுதே. அதான் நேற்று திரும்ப அறிக்கையை வச்சு ஆஃப் பண்ணிட்டாங்கல்ல, என்ன டிமாண்ட் பண்ண போகிறாங்க? சரி, டிமாண்ட் பண்ணுறீங்க, நாங்கள் கொடுக்க முடியாது, திமுக வெளியே போங்கன்ட்டா, அதிமுகவில் போனால் சீட்டு கிடைக்குமா? சிம்பிள் கேல்குலேஷன் தான், 2021 6 எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்பட்டுச்சு, 4 ஜெயிச்சாங்க விசிக, இடதுசாரிகளுக்கு மதியம் தான் நடந்துச்சு, ஓகேவா? 6-4 பெருசா, 20-2 பெருசா. அதிமுக 20-15 கேட்குறாங்க, 15 கொடுத்துருது, 2 எம்எல்ஏ தான் அதிமுக கூட்டணியில் விசிக்கால் ஜெயிக்க முடியுதுன்னா 2 பெருசா 4 பெருசா? எனக்கு அந்த கேல்குலேஷன் பெருசு, டோட்டலில் பெருசு இல்லை, ஜெயிக்கிறதுல தான் இங்கே பெருசு, ஓகேவா? அதுதான் இதுக்கு முன்னாடி 6 விசிக்காவுடைய வரலாறுல குறைந்த எண்ணிக்கை தான். அவங்க 12 நின்றுருக்காங்க, 9 நின்றுருக்காங்க, 10 நின்றுருக்காங்க நினைக்கிறேன். 2006 அதிமுக கூட்டணியில் 9 தொகுதிகள், அந்த 9 2 நின்று ஜெயித்தாங்க. 2011 திமுக கூட்டணியில் 10 சீட்டு நின்றாங்க, 10 சீட்டில் 10 தோத்தாங்க, ஓகேவா? 16 மக்கள் நல கூட்டணியில் 25-30 நின்றாங்க, ஒரு பெரிய நம்பர் இருந்தாங்க, அதுவும் 0. இப்போ 6 சீட்டில் 4 ஜெயிச்சிருக்காங்க. 2009 கடைசியாக அவங்க ஜெயிக்கும்போது 9-2, இப்போ 6-4 அப்படிங்கும்போது எது ப்ளஸ்ஸு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. சுத்த பாயிண்ட், ஏடிஎம்கே பக்கம் போனால் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படிங்கிறனால அது லாஸ் வந்து விசிக்காவுக்கு தான். இப்போது இவங்க போனாங்க, ஒருவேளை போயிட்டா என்ன பண்ணுறது, திமுக என்ன பண்ணும் அப்படின்னா, திமுக ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாமகக்கு ஷீட் பாக்ஸ் கொடுத்தா பாமக வந்துட போகிறாங்க, அவ்வளோதான். அவங்க அந்த பக்கம் இருக்காங்களே பெரிய ஜி கிட்ட. 26 அவங்க இந்த பக்கம் வந்துடுறாங்க. 26 பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த 2 பேர் தான், திமுக அதிமுகவாங்கிறது தான் அவங்களுடைய கேல்குலேஷனாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எம்எல்ஏஸ் வேணும், அதனால் இந்த பக்கம் வந்துடுறாங்க. ஆப்வியஸாக விசிகாவை விட 2-3 மடங்கு வந்து பாமகவுடைய வாக்கு வங்கி கூடவே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது. இந்த இன்னொரு ஒரு யூடியூபரை பற்றி கொஞ்ச நாள் முன்னாடி பேசிட்டு இருந்தோமே, அது என்னதான் ஐயா அந்த சம்பவம்? அதுக்கப்புறம் அப்படின்னு மாசுவால் சொல்லப்பட்ட இர்ஃபான், அவர் மேலே புகார் கொடுத்துருக்கோம், காவல்துறை நடவடிக்கை எடுக்கும்லாம் வியாக்கியானமாக அமைச்சர் பேசினார். எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, சட்டத்தில் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மெடிக்கல் கவுன்சில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், மெடிக்கல் கவுன்சில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு காவல்துறை கைவிரிச்சிருச்சு. சரி, இது அவர் ஏதோ வந்து ஆளெல்லாம் வச்சு மன்னிப்பு கேட்டார் ஃபாரினில் இருக்கிறதுனால அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்களே. அவர் பெரிய அப்படியே வந்து பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, அப்படியே ஃபாரினில் டெய்லி ஒரு வீடியோ வந்து தானே இருக்குது. ஏன் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லு சேனலில். அவன் வந்து இந்த கவர்மெண்ட்டை ஒரு பொருட்டாக கூட மதிக்கல. இதுக்கு என்ன, எல்லாருமே வந்து இப்போது அது பிரச்சனை நடந்து ரொம்ப நாள் ஆனாலும் கூட திரும்பவும் வந்து அது ஒரு பேசு பொருளாகவே ஆகிக்கிட்டே இருக்குல்ல, கேள்வி மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான்னு லிஸ்ட்டு போட்டு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, ஆனாலும் வந்து ஜாலியாக அவன் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னா அப்போ மற்றவங்களுக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு சிலர் ஆட்களை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பேசின மாதிரி ஓன்றதுக்குள்ளே வந்து உள்ளத்துக்கு போட்டுடுறீங்க, எப்படா அவன் பண்ணுவான்னு பார்த்துக்கிட்டே இருந்து தூக்குறீங்க, ஆனால் இவன் ஒருத்தர் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்குறாங்களே. அவர் வந்து எங்கள் குடும்பத்துக்கு நெருக்கமாக இல்லை, இவர் நெருக்கமாக இருக்கார், அவ்வளோதான். ஹிட் அண்ட் ரன் கேஸ்லேயே வெளியே சுற்றிருக்காரு, இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே, அதுக்குன்னு ஒரு குறைஞ்சபட்ச நியாயமாக வேண்டாமா? அதனால தான் வந்து அவருக்கு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் மேலே நடவடிக்கை எடுத்தோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், அவர் வீடியோ போட்டார், டாக்டருக்கு பிரச்சனை, ஹாஸ்பிட்டலில் 10 நாள் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க,
கூட சேர்ந்து தப்பில் ஈடுபட்ட அந்த நபர் வந்து வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா. ஆமாம், இவர் வேறு அந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக அங்கே அந்த பக்கம் இருக்கிறவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டார்னு வேறு சொன்னார். ஹாஸ்பிட்டல் அரசுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கார், அவ்வளோதான். அப்போ இப்படி தான் இருக்கும், ஆட்சியாளர்களும் சரி அதிகாரிகளும் சரி. அப்போ இப்படி தானா நெருக்கமாக இருந்தால் அப்போ யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம் போல பண்ணலாம் தான். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.